தொண்டர் அடிப்படி ஆழ்வார் மாதிரி அச்சமாக மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதான் அமரேரே ஆயகன் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் நோய் இந்திர லோகமாலும் அச்சுவை கடினம் வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று ஆழ்வார் எப்படி அரங்கநகப்பணத்தில் ஈடுபட்டாரோ அதே மாதிரி கண்ணன் கண்ணனுடைய இந்த லீலைகளில் ஈடுபட்டு சுவாமி தேசிகன் அதை ஆவிர்பவது என்று பிரார்த்திக்கிறான். அதுல என்ன போனோம், நாதஸ்ய அந்த பவனே நவநீத நாட்டியம் தான், நவநீத நாட்டியம் போனோம், நாட்டியம் ஆடுறதுனா அதுக்கு அரங்கம் போகணும் இல்லையா, அது எதுனா நந்த பவனே தான். ஆமா நந்த பவனம் ஆவணா வச்சிருக்கின்ற அதே ஆனந்த பவனமாச்சு தெரிஞ்சா, சீவைகுண்ட மாதிரி ஆனந்த பவனமாச்சு. ஆக அந்த நந்த பவனத்துல நவநீத நாட்டியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறார் சுவாமி. இந்த எம்பெருமான் என்ன பண்ணா, ஒரு கபலம் வெண்ணைக்காக என்ன தன் திருமேனிலே கூட்டிக் கொண்டிருக்கின்ற ஆவரணங்கள்லாம் கொடுங்க கொடுங்க ஆடினான் இல்லையா, அப்படி ஆடியும் யசோத அவனுக்கு கொடுக்கல. என்ன பண்ணா யசோத என்ன பண்ற அவனுக்கு கேட்டாக்க, யசோத பெரிய பண்ண நிறைய மாடு இருக்கு நிறைய கறக்கிற ஆள்கள் வச்சு கறக்குறா, ஆள்கள் வச்சு காய்ச்சறா, ஆள்கள் கடையறா, எல்லாரையும் கடைஞ்சு அப்புறம் வியாபாரத்துக்கு போறது. ஆனா நம்மாக்கு குழந்தைக்கு ருச்சி நல்லதா வேணும், மாடுகளுக்குள்ளே சில மாட்டினுடைய பால் ரொம்ப ருச்சியா இருக்கும், அத மாதிரி மாட்டை பொறுக்கி அந்த மாட்டுக்கு நல்ல தீனி கொடுத்து அதனுடைய பாலை தானே கறந்து அதை தானே அடித்தலேற்றி காய்ச்சி அதை துவைத்து அதை கடைந்து அதுல எடுக்கக்கூடியதான வெண்ணெய் இருக்க அது சுவாது தெரிஞ்சா, ரொம்ப இனிப்பா இருக்கும். எல்லா எண்ணையும் அப்படி இருக்காது, நாம இங்க பால் வாங்குறது சில சமயம் பால் எப்படி இருக்கு சில சமயம் எப்படி இருக்கேன். அதனால கண்ணனுக்கு என யசோதை தானே கடைந்து எடுத்து வெண்ணெய் எடுப்பான், அது கொஞ்சமா தான் இருக்கும். அத்தனை வெண்ணையும் கொடுத்துட்டா குழந்தைக்கு உடம்புக்கு ஆகாது இந்த வயசுல, அதுக்காக ஒரு அளவு கொடுத்துட்டு இடுத்து மறுபடியும் ஒடுக்க போறானுங்க உரியல ஒசரக்க எண்ணெயை வச்சிருவான், அத மாதிரி ஒசரக்க வச்சிருக்கான். என்ன அத எடுத்து சாப்பிடறதுக்கு அடி சாப்பிடறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்ப அவள் வந்தபோது பயந்து ஏங்கி நிக்கிற நிலை இருக்க அந்த அழக சேவிக்கணும்னு ஆசை நவநீத நாட்டியத்தின், அதோடு கூட அதற்காக பயந்து ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு அழகு இருக்க இதெல்லாம் சேவிக்கணும்னு சுவாமிக்கு ஆசை. இது அவ்வளவு ரசம் தெரிஞ்சா, அதை அனுபவிக்கிறதுக்காக சுவாமி தேசியம் பிரார்த்திக்கிறார். கண்ணன் தாம்புனால அடிப்பட்ட கதை இப்ப இதுல வரப்போகுது. கண் தாம்புனால அடிபட்ட கதை அது உயர்ந்த கதை தெரிஞ்சா, இத பத்தி ஒரு பழங்கதை உண்டு உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டா, திருமலராயன் ஒரு ராஜா இருந்தான், அவனுடைய சபையில அதிமதுர கவின்னு பிரதான ஆஸ்தான வித்வான், அவனுக்கு கீழே 64 புலவர்கள், அந்த 64 புலவர்களுக்கும் தண்டிகை புலவர்கள் பெயர். அதாவது என்ன, அந்த அதிமதுர கவி கிளம்பினான்னா பல்லக்க துருக்காச்சன பேரும் 64 பேரும் சொல்லுகின்ற அவனுக்கு ஜெய வராக் பராக் கவிசங்கம் பராக் கவிசங்கம் பராக் என்று சொல்லிட்டு அவனுக்கு வாழ்த்து பாடிக்கொண்டே வருவான். அப்படி வர காலத்துல ஏற்கனவே நம்ம ஸ்ரீரங்கத்துல இருந்தவர் தான் காலமேக போல வருவார், அவர் நம்மடையங்காரன். அவர் என்ன பண்ணார், அந்த ராஜசபைக்கு போனார், இந்த கவி கூட்டமும் வந்தது. வந்த உடனே சேர்ந்து வாழ போவோம் சேர்ந்து அவ்வளவு போனார். போன உடனே அந்த காலம் அந்த அதிமுகவியுடைய விஷயம் என்ன பண்ணா, நீங்களும் வரா சொல்லுங்க எங்களோட அப்படின்னா, நான் மாட்டேன் தான் மாட்டேன்னு அவருக்கு கோபம். அதுக்காக என்ன பண்ணா, அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் என்பது எண்ணத்தினால ராஜசபைக்கு உள்ள போன உடனே ராஜாங்கத்துல ஆசனம்ங்கிறது எண்ணி போட்டிருப்பான், ஏதாவது புதுசாராவது வந்தா ராஜா ஜாட காட்டினா ஒரு ஆசனம் கொண்டு போடுவான், அதுல அவன் அவரே சொல்லுவான், கண்டவன்லாம் வந்து உட்காட்ட முடியாது ராஜசபையில. அப்படி இருக்கிற காலத்துல இவ போய் என்ன பண்ணா, அதிகப்படியா இருக்கிற சீட்டெல்லாம் எடுத்துட்டு தெரிஞ்சா இந்த 64 கவிகளும் அந்த கவிசங்கம் அவன் உட்கார்றதுக்கு அதிமுதிர கவிக்கு ஒரு இடமும் வச்சுட்டு பாக்கி காலங்களில் கவிகள் உட்கார வேண்டிய இடத்துல வேற இன்னொரு ஆசனமே இல்லாமல் பண்ணிவிட்டான். போன உடனே காலமேகம் பார்த்தா, என்ன நமக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரஸ்வதியை நோக்கி ஒரு பாட்டு பாடினாராம். என்ன பாடினார், வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்து வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தின் அரசரோடு
என்னை சரியாக மத்து வைத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அது வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை புடவையை உடுத்திக்கிட்டு என்ன வெள்ளையான முத்து மணிமாலைகள் எல்லாம் பூண்டு வெண்டாமரையில் வீசிருக்கும்படியான சரசி தேவியே எனக்கு அரசரோடு ஆசனத்தில் அமரும்படியான ஒரு வழியை நீ செய்வா என்று ஒரு பார்த்தத உடனே உடனே என்னாச்சு, ராஜாவுடைய சிம்மாசனமானது நீண்டுது. ஒத்தர் உட்காரக்கூடிய சிம்மாசனம் ரெண்டு பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு நீண்டுது அந்த சிம்மாசனம். உடனே என்ன பண்ணார் காலநேரம், வேகமா போனார் அரசர் பக்கத்தில் அந்த ஆசனத்தை போய் உட்காந்துட்டார். எனக்கு இது சரசி கொடுத்த ஆசனம், அதனால எனக்கு அதுல உள்ள உரிமை இருக்கு, எனக்கு நான் பாடினேன் அவள் எனக்கு கொடுத்தா, அதனால நான் இதை அமர்கிறேன்னு போய் உட்காந்துட்டான். உட்காந்த உடனே அதிரும சேர்ந்து பார்த்தா இந்த புலவர்கள் தந்தைய புலவர்கள் எல்லாரையும் பார்த்தா பார்த்து அந்த இந்த இந்த பிரதான புலவர் இருக்காரன் அவரை பார்த்து இவர் யார் அப்படின்னு கேட்டான். ஒரே குரல்ல 64 தண்டிகை புலவர்களும் எங்கள் கவிராஜா கவிசிங்கம் அப்படின்னு. கவிராஜா சொன்ன உடனே கவின்னா குரங்குக்கும் பேர் உண்டு தெரியுதா. உடனே காலமே ஒரு பாடினா பரிகாசத்தோட கூட கவிராஜராயவர் 4 கால எங்கே ஊர் வடிந்த வால் எங்கே நீண்டெழுந்த வல்லுகிர் எங்கே 4 கால எங்கே ஊன் வடிந்த கண் எங்கே சால புயிராயர் போற்றும் புலவீர்கள் அப்படின்னு பாடினான். என்ன குரங்குன்னா வால் இருக்கணுமே 4 கால் இருக்கணுமே கண்ணில் அப்படி சுட்டின்னு இருக்குமே அதெல்லாம் ஒன்னையும் காணுமே என்ன இவரை போய் கவிராயர் சொல்லிவிட்டாளே அப்படின்னா. உடனே இவனுக்கு கோபம். அப்போ இந்த கவியை பார்த்து அந்த அதிமுதிரவி கேட்டார், ஆரங்கனே அப்படின்னு கீரமா கேட்டார், நானா உன் கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும்படிக்கு கவிகால மேகம் புறப்பட்டதே. உங்கள் இதயத்தெல்லாம் இடித்து மின்னி உங்களெல்லாம் இது வாங்க உங்களுக்கு எமக்கு ஜெயிக்கக்கூடியதான காலமேகம் இப்போ பொழிய போறது அது வந்திருக்கு, நான் தான் காலமேகம் அப்படின்னா. உடனே அப்படியா அப்படியானா அரிகண்டம் பாடுவீரோ அப்படின்னு கேட்டேன். அந்த காலத்தில் அரிகண்டம்னா என்ன, இந்த புலவர்களுக்குள்ளெல்லாம் நிறைய பச்சாக பொறாதெல்லாம் உண்டு, அவமானம் கொடுத்தோம் அதெல்லாம் உண்டு, அவ்வளோ புலவர்களுக்கெல்லாம் நிறையா இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சமஸ்யை பாடணும், அரிகண்டம் பாடணும்னா ஒரு சமஸ்யை பாடணும். அந்த சமஸ்யை பாடுறதுக்கு என்ன பண்ணுவான், பாடுறதுக்கு முன்னாடி இந்த சுருள் கத்திகள் இருக்கும் அதே கழுத்துக்கு நான் போட்டு விட்டுருவான். சமஸ்யை பாடாதவனா அந்த புலவரை என்ன பண்ணுவோம், அதை ஒரு இழுப்பு விழுப்பான் கழுத்தை இழுத்தா அந்த சுருள் கத்தி கழுத்தை அதே அறுத்து கேள்வி தள்ளிவிடும், தெரிஞ்சா பிராணம் போக வேண்டியதும். அதனால அவனுடைய அந்த பிரதான அந்த அதிமுதிர கவிக்கு எதிராக வந்து பாடுறதுனாக்க அவ்வளவு நல்ல புலமையா இருக்கணும், இல்லாதவனா பயந்துட்டு எல்லாம் அவனுக்கு அடிமையா இருந்துருப்பான். அத மாதிரி அரிகண்டம் பாடுவீரான்னு கேட்டான். உடனே இது என்ன பிராதம், அரிகண்டம் என்ன யமகண்டமே நான் பாடுவேன் அப்படின்னாரு. யமகண்ட யமகண்டம்னாக்க அங்கேயே தர்பாரில் கீழே பள்ளம் ஒன்று தோண்டி அதில் அடியில் பெரிய எண்ணெய் கோப்பரையை வச்சு விறகு வெட்டி எரிச்சுன்னு எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கும், மேலே பிளாட்ஃபார்ம் பலகையில் போட்டு அதில் நிறுத்திருப்பார் அந்த கவியை. சமஸ்தியை அவர் பாடணும், பாடாத போனால் தலையை பலகையை இழுத்துருவான், இழுத்தா அந்த எண்ணெய் கோப்பரை வந்து சாக வேண்டும் தெரிஞ்சா. அது யமகண்டம்னு பேர், யமகண்டமே பாடுவேனே அப்படின்னா. சொன்ன உடனே இவாளுக்கு இரண்டா இவ்வளோ தைரியமாக பேசுகிறாருன்னு பயம். உடனே அதிரமதி சொன்னான், யமகண்டம் பாடுகிறா சரி அப்படின்னா உடனே உத்தரவு போடுறோம், உடனே அதுக்கு வேண்டியதெல்லாம் அமையணும். ஆக எண்ணெய் கப்பட வந்தது எல்லாம் வச்சா எரிய விட்டா என்ன குதிக்கிறது ஒரு என்ன பண்ணா மேலே ஏறி போய் நின்னறங்க என்ன பாடணும் சமஸ்யை சொல்லுங்க உங்களால் முடிஞ்சத அப்படின்னா. ஒரு புலவன் என்ன சொன்னான், ஈ ஏற மலை குலுங்க அப்படின்னு ஒரு அடியை சொன்னான். ஈ ஏற மலை குலுங்க, ஈ ஏறா எங்கேயாவது மலை குலுங்குமா, ஈ ஏற மலை குலுங்கன்னு சமஸ்யா வாக்கியத்தை சொன்னான். உடனே காலமேகம், அப்படியா சரி நான் சொல்றேன் எல்லாம் சூடையில் வச்சு எழுதிங்க, அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு பேசப்படாது, எல்லாரும் எழுதிக்கணும் அப்படின்னா. வாடியார் உடனே, ஈயேற மலை குலுங்க வாரணங்கள் எட்டும் மதமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் ஈ மொய்த்த போது அப்படின்னு அழகாக பாடினான். தெரிஞ்சா கண்ணனுக்கு இவள் திருடுறானேன்னு கண்ணனை போய் மத்தினால அடிக்க அந்த இடத்துல புண் ஏற்பட அந்த புண்ணில் ஈ மெய்க்கிற போது அவனுடைய உடம்பு சிலிருக்க சர்வாதாரமாக இருக்கணும்னு எம்பெருமானுடைய உடம்பே சிலிருச்சதுனாக்க அப்போ கேட்கணுமா, ஆக எல்லாம் வாரணங்கள் திக்கஜங்கள்லாம் ஆடித்து மகாமேரு ஆடித்து எல்லா சமுத்திரங்களும் ஆடித்து
ஏழு லோகங்களும் ஆடிச்சு, எல்லாமே அப்படி ஒரு ஜலம் ஆடிச்சு அப்படின்னு அழகாக பாடினார். உடனே ஒரு கவி என்னென்னா, ஒருவரே நீ சொன்னது சரி, கண்ணனுக்கு அடிபட்டு புண்ணு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாளே, அது மாதிரி எங்கேயாவது பிரமாணம் இருக்கா அதுக்கு அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அவன் பிரமாணம் சொன்ன, பிரமாணம் வேணுமா உங்களுக்கு சொல்றேன் குறிச்சுக்கோ அப்படின்னா, செப்புண்ட சாடு சிதறி திருடி நெய்க்கு ஆப்புண்டு நந்தன் மனைவி கடை தாம்பால் சோப்புண்டு சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான் அப்பு உச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பு உச்சி காட்டுகின்றான் அப்படின்னு பெரியாழ்வா திருமொழியிலேருந்து எடுத்து காட்டினார். அழகா தெரிஞ்சார். சேப்புண்ட சாடு சிதறி, அது சகடாசுரம் மர்தனம் பண்ணியவன். அப்புறம் திருடி நெய்க்கு ஆப்புண்டு, வெண்ணைக்காக ஆசைப்பட்டு நந்தன் போய் திருட போது நந்தன் மனைவனை பிடிச்சு கடையை தாம்பா கடையின் தாம்பினால அடிக்க, அதனால சோப்புண்டு அடிபட்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான். என்ன பண்ணா, உடலிலே கட்டுண்டான் அவன். ஆக உடலிலே உடனே கட்டி போட்டுட்டான். அப்பேற்ற கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று பெரியாழ்வார் வந்திக்கிறான். ஆக அடிபட்டு அவன் சோப்புண்டு துள்ளி துடிச்சான் அல்லவா, என்ன ஆகினாலே அன்று அவனுக்கு அதனால அடிபட்டு அந்த இடத்துல ஈ மொய்த்ததுனால அவன் உடம்பு ஆடித்து என்று சமசியை அவன் பூர்த்தி பண்ணான் என்று சொல்வார்கள். ஆக கண்ணனுடைய இந்த சரித்திரமானது ஒரு காலத்துல தமிழ் புலவர்கள் இடத்துல இது மாதிரி காலமேற பாடுமுடியான ஒரு நிலை இருந்தது. அதை மாதிரி அப்பேற்ற அழகான இடம் இது. இதனால என்ன செய்யுது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய சௌசல்யம் சௌலபியம் இதெல்லாம் நன்னாக நமக்கு தெரியுது. ஆக அப்படி சௌசல்யம் சௌலபியத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதான உயர்ந்த அந்த நவநீத நாட்டியம் இருக்கேன், அந்த நவநீத நாட்டியத்தை பார்த்து நாம் அனுபவிக்கணும் என்று சுவாமி தேசிகன் ஆசைப்படுகிறார். ஆயுர்பவது அனிபிருதாபரணம் புரஸ்தாது என்று ஆயுர்பவது. என்ன பண்ணுவான், கோபிகளுக்கு அடுத்து இப்படி போனாக்க உடனே கண்ணா கண்ணா இங்க வாம்பா, என்னன்னா உனக்கு வெண்ணதான வேணும், ஆமா ஒரு நாட்டியம் ஆடு பார்ப்போம், சின்னதா ஒரு ஆட்டம் ஆடு கண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இத மாதிரி அடிக்கடி சொல்லி அப்படியே ஆட சொல்லுவாங்க வாழலாம். தெரிஞ்சா எந்த குழந்தைக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும். இவ என்ன பண்ணா, யசோத நல்ல உயர்ந்த வெண்ணைய சுவாதுவான வெண்ணைய கொஞ்சம் கொடுத்துட்டு பாக்கி உசரக்க வச்சுக்கிட்டான். பொதுவாக குழந்தைகளுக்கு திருடி சாப்பிட்றதுலயும் ஆசை உண்டு. இது அவளுடைய பால பருவத்தை நினைச்சு பார்த்தா ஏதாவது ஒண்ணு ஒண்ணு நடந்திருக்கும். தெரிஞ்சா வெளியில சொல்ல மாட்டேன், வெளியே ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். சரிங்களா, ஆகினால பெருமாள் அவர் அதனால ஆடி, அதனால வந்து கண்ணன் ஆடுறான், ஆடி அவள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றான். அது அப்படியே நம்ம வீடியோ கேசட் எடுக்கிறாப்புல அந்த ஆட்டத்தை சுவாமி தேசியன் தன்னுடைய ஸ்லோகத்துல படம் பிடிச்சு காட்டுறாருங்க. நவநீத சோழன் இவனோ கிருஷ்ணன் இல்லையா, இந்த கண்ணன் இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையில பார்க்க போனா இந்த வெண்ணையை திருடல அவன். கோபியினுடைய மனசானது கண்ணனை பார்த்து இழகி நிற்கிறது. அப்படி இழகிய வெண்ணை போன்று இழகிய அந்த வெண்ணைய என்ன இவன் விரும்புகிறான். ஆக கோபியருடைய மனதைத்தான் விரும்புகிறான் என்று தெரிகிறது. ஆக எம்பெருமான் எல்லாருடைய கோபிகளுடைய மனதையெல்லாம் தளர்ந்தான். அதுக்கு திருப்பாணாழ்வாரும் அதையே சாய்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயம் என் உள்ளங்கவர்ந்தானே. முதலடியில வெண்ணை உண்டவாயம் என்று வெண்ணையை பேசி என் உள்ளங்கவர்ந்தானே என்று சொன்னார். ஆக எல்லோருடைய உள்ளமும் வெண்ணை போன்றது. அந்த வெள்ளை போன்ற எம்பெருமானத்திலே பக்தியோடு கூடின அந்த உள்ளத்தை தான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறான் என்று தெரியுது. இதையே தெளிவாக கூறத்தாழ்வான் சாய்கிற காலத்துல, காந்தால காந்தம் அமலம் கமலாயதாட்சம் உத்ரூவிலாசம் உதிதஸ்மிதி உன்னசஞ்ச வக்ரம் வகன் பரம கோபகிருஹேஷு கிம் த்வம் கோபீமனாம்சி நவநீதம் உதாமமோஷீஹி. கண்ணா உன்னை பார்த்தா என்ன அழகா இருக்கே, நீ உன்னுடைய முன்னிச்சி மயிரெல்லாம் அப்படியே அழகாக இருக்கு. திருமுக மண்டலம் அப்படியே சுத்தமா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த திருக்கண்களோ செந்தாமரை கண் ரொம்ப அழகா இருக்கு. பூர்வமும் பூர்வ நெருப்பிதல் எல்லாம் பார்த்தா உத்ரூ விலாசம், உயர ஏத்தி இறக்கி ஆளுக்கு தந்தோடி பேசி கடைக்கண்ணால காட்டி அப்படி எல்லாம் நீ பண்றையோ இல்லையா, அந்த உத்ரூ விலாசம்.
அந்த சமயத்துல ஒரு புன்னகை பூக்கிறாயே உதட்டுல தவழ்கிறது, அந்த புன்னகை எப்படி இருக்கு? புஜிதஸ்மிதம், மூக்கு எடுப்பாரு. தெரிஞ்சா சில பேர் மூக்கு அழகா இருந்தா தான் முகமே அழகு கொடுக்கும், அதனால ஓரளவுக்கு அமையக்கூடியது. இது உன்னதம், ஆனா தூக்கமா நன்னா எப்படி இருக்கணும் மூக்கு, அதை மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அழகான திருமண்டலத்தோடு கூடின இந்த எம்பெருமானே என்ன பரம கோபீகிரேஷுக்கும் துவம், நீ இப்பேற்பட்டவன் சாட்சாத் சிவன் நாராயணன் அவனுடைய அவதாரமாச்சே நீ, அவனுடைய லட்சணங்கள்லாம் திருமண்டலத்திலேயே தெரிகிறது. என்ன எப்ப புண்டரீகாட்சன் சொன்னாரோ எம்பெருமான் இல்லையா, அப்படிதான உபனிஷத் சொல்றது. ஆக கப்யாசமேவ புண்டரீகம் அட்சணி என்று. ஆகையினால நீ போய் பரம கோபிகளுடைய அடைச்சி வீட்டுல போய் நின்று அவளுடைய வெண்ணையை திருடினியா இல்ல அவளுடைய மனசை நீ திருடினியா, எனக்கு சந்தேகமா இருக்கே அப்படிங்கிறார் ஆச்சாரியன். ஆகினால வெண்ணையானது இவன் வெண்ணையை திருடுதானது வெண்ணை போன்று அவளுடைய இதயத்தை தான் திருடினான் என்று தெரிகிறது. ஆகினால அத்தைய திருடினோட காட்சியே ஆவிர்பவது அணிவிதாபரணம் புரஸ்தாது. எப்படி அவர்கள் எனக்கு எதிர்க்க சேவை சாதிக்கணும், நீ அந்த நாட்டியத்தெல்லாம் நான் பார்க்கணும், நீ வெண்ணையை வாங்கறதும் சாப்பிடுறதும் நாட்டியம் ஆடுறதும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும், பிரத்யட்சமா பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. தெரிஞ்சா அந்த ஆசை சாமான்யமா உண்டு. ராமாவதாரத்துல ஜனங்களெல்லாம் என்ன கேட்டா தெரியுமோ, இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மனதாயாந்தம் ராமம் சத்ராபிரதாரணம் என்று சொல்லி, தசரத் மகாராஜாவே நாங்களாம் இதுதான் ஆசைப்பட்டு இருக்கோம், சத்ருஞ்சயங்கிற யானை மேல எம்பெருமான் முடிசூடி ராமன் முடிசூடி அதுல வரணும், அப்போ வெண்கொற்ற கொடையை மேல பிடித்திருப்பார்கள், அது ஆடும், இரு பக்கங்களும் சாமர்களை வீசுவார்கள், ஆடும் பொழுது உன்னுடைய முகம் மறையும் மறையும் தெரியும், இப்படி இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் அக்கறையோடு குறிஞ்சு உன் திருமணத்தை பார்க்கணும் நாங்கள்லாம் ஆசைப்பட்டு உட்காந்துருப்போம், அப்பே ஏற்பட்ட நிலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ராமன் அப்படி செய்யணும்னு ஆசைப்படலையா. அதை மாதிரி தேசிகன் எப்பெருமான இந்த நவநீத சோரனா இப்ப செய்கிறதுல ஆசைப்பட்டு கேட்டார்கள். ஆமா கிருஷ்ண அவதாரத்துல இன்னொரு இடத்துல இது ஆச்சு, முகணுகானம் பண்ணா எல்லாரும் வந்து காட்டுல வந்து சூழ்ந்துட்டான், சூழ்ந்து இப்படி பேஷண்ட் சந்தோஷமா இருக்கிற காலத்துல திடீர்னு மறைஞ்சுட்டான், மறைஞ்சா எல்லாரும் சுஸ்வரம் ராஜன் அழுதார்கள். ஆனா அந்த அழுக சுஸ்வரம் சாதிச்சான், தெரிஞ்சா சுரத்தோட அழகா இருக்கு, அவருடைய அழுகையும் காக்கிறதுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. எம்பெருமானுடைய கண்ணனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி அழகாக பாடிட்டு அழுகிறார்கள் அவர்கள். அது மாதிரி அழுது தவிச்ச உடனே எம்பெருமான் என்ன பண்றான், தாசாமா விரவு சொரிகி சயமான முகாம்புஜ பீதாம்பரதரஸ்ரகி சாட்சான் மன்மத மன்மதா. திடீர்னு அவள் வரைக்கும் வந்து நின்னான், மன்மதனுக்கும் மன்மதனாய் பேரழகனாய் வந்து நின்னான். ஆவிரவு சொரி ஸ்மயமான முகாம்புஜ, இத்தனை நாளா இப்படி அழுதுகளாதீங்களாம் அப்படின்னு சிரிச்சுண்டு அவளை பரியாசம் பண்ணிட்டு வந்து எதிர்க்க வந்து தோன்றினான். அதை பாக்குறதுக்கு அது எப்போ வரப்போறான் வரப்போறான்னு அவள்லாம் ஆசைப்பட்டா அந்த ஆசையை அவளுக்கு நிறைவேற்றினான். ஆகையினால அப்பேற்பட்ட உன்னுடைய இதை பார்க்கணும், நானும் அவர்கள் மாதிரி, நான் கோபிகள் மாதிரி அயோத்தியாவுல ஜனங்கள் மாதிரி நானும் உன்னுடைய லீலையை பார்க்கணும் இதா அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னார் சுவாமி தேசியம். எப்படி ஆயுர்பவது அனிபிருதாபரணம் அப்படின்னார். நிபுரதன்னா கெட்டியா அசையாம இருக்கிறது, அனிபிருதன்னா அசையாம அப்படி கெட்டியா இல்லாமல் ஆடுறது. தெரிஞ்சா எவ்வருமான சாத்தி கொண்டிருக்க முடியாத ஆபரணம் இருக்க அது எல்லாம் இவன் நாட்டி ஆடும் பொழுது எல்லாம் ஆடுறோம். தெரிஞ்சா அது ஆடுகின்ற என்ன ஆறுது, ஒரு கபலம் வெண்ணெய்க்கு இவன் ஆடுகின்ற காலத்துல திருவாபரணங்கள் எல்லாம் குலுங்கும், குலுங்க குலுங்க ஆடினான். அப்படி ஆடும்போது இடுப்புல ஒட்டியானம், ஒட்டியானத்துல நல்ல செல்ல குழந்தை நந்தகோபுரன் குமரன் அல்லவா, அதனால என்ன சலங்கைகளா அறையா இருக்கு. தெரிஞ்சா காலில் கொலுசு அதுல சலங்க எல்லாமே கணியர் கணியன்னு சத்தம் கேட்கறது. தெரிஞ்சா அப்படி சலங்கைகள்லாம் சத் கேட்க அத நான் பார்க்கணும், அனிபிருதாபரணம் நன்னா ஆடி அதனுடைய ஆசை, நீ நாட்டி ஆட நாட்டியத்துக்கு இசைந்தா போல அந்த சப்தம் இருக்கும். தெரிஞ்சுதா நான் ஆபரணங்கள் ஒன்றோடு உராயும் பொழுது சப்தம் எழுத்தானே எழுதும், ஆக இந்த சப்தத்தை எதிர்பார்க்கணும். ஆக இங்க சுவாமி தேசிகன் நாட்டி மாடும் பொழுது வேண்டி ஏற்படக்கூடிய அந்த ஒலி அழகை கேட்கணும்னு ஆசைப்படுறான். தெரிஞ்சா எப்போதுமே ஆசைப்பட முடியாது. தெரிஞ்சா கண்ணன் சமயத்துல ஓசை இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படும், திருடுற காலத்துல ஓசை இருந்தா ஆட்டுக்கணும். தெரிஞ்சுதா கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் அழுகை தேடினான், திருட காலத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இந்த ஆபரணங்கள்லாம் ஆடி அசைஞ்சு குலுங்கி
ஜில் ஜில்லுங்கிற சத்தத்தோட நீ இருக்கிற காலத்தை அதை அப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுறாரு சுவாமி. கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணை ஏன் திருடணும் அப்படிங்கிறத நாராயண பட்டத்ரி அழகாக எடுத்து சொல்றார். பிரபு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கிட்ட போய் தெரிய குடுன்னு கேட்டா அது ஒண்ணும் தப்பு இல்லையா? அதனால இகவனக அமலான மகதோனைவ குருவே சக்கரவர்த்தி கிட்ட போய் யாதனம் பண்ணி வாங்கிட்டவன் இந்த இடைச்சி கிட்ட போய் யாதனம் பண்ணி கேட்கறது வேணே அது சீட்ச. அதனால கூட இது விகிதமதி கிம் தேவசியாச்சியாம். அதனால எம்பெருமானே இம்மே நாம் யாதனம் பண்ணப்படாதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட போட்டு அது மாதிரி பண்ணிட்டு நாராயணத்துல பொத்தவரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்தபாலும் தடாவி நெல்வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான். ஆமா எம்பெருமான் எப்படி அந்த செல் வந்துருமோ இல்லையா? பொத்த உரலை கவிழ்த்து உதனக்கு உரிய வச்சுட்டாங்கன்னா கஞ்சமா வா இன்னும் கொஞ்சம் உசரத்துல ஏறிதான் எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம் உரலை கவிழ்ப்பான். எந்த உரலை கவிழ்த்தா பொத்த உரலை என்ன நல்ல உரலா இருந்தா திடீர்னு ஆனால் பக்கத்து வீட்டுக்காக இருந்து உன்னை அவளடிக்கணும் உரலை கொடுன்னு கேட்பா. உன்ன நல்ல உரலை எங்கடா இருக்கும் தேடல் கொண்டிருக்கும் வந்தா கஷ்டமாகும். பொத்த உரலை தேடினா அவரும் வரமாட்டான். அதுக்காக பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி ஆள் எப்படி வச்சிருக்கா சுண்ட காய்ச்சி வளர்க்கலாம் மாறு இல்லையா? அதனால சுண்ட காய்ச்சி தயிர் அப்படியே உடைக்கெல்லாம் பார்த்தா தெரியும் காய்ச்சி எல்லாம் போனா அப்படியே கத்தியால வெட்டி கொடுக்கலாம் இருக்கணும். அந்த மாதிரி தித்தித்த பால் தடாவி நெல் வெண்ணையும் நல்ல பால் காய்ச்சின பால் வெண்ணெய் எல்லாத்தையும் பார்த்த உடனே மெத்த திருவயிறார விழுங்கிய அவைகளெல்லாம் எடுத்து சாப்பிட்ட வந்தி. ஆனால் அப்ப ஏற்பட்ட கண்ணன் என்னை புறம்புடுவான் என்றார் தான் யசோதையார் சென்று பாடுறார். இன்னொரு சமயம் சொல்லலாம் பீடே பீட நிகழ்ந்த பாலகளே திட்டம் சகோபாலக உனக்கு நிறைய முதல்ல பங்கு கொடுக்கறேன் கவலைப்படாத என்ன சரியா என்ன பிடிச்சு ஜாகிரியா நின்றுனான். அவன் வந்து நின்றான் அது மேல ஏறினான். ஓ எட்டினா கடைசியா அந்த அடி வரல தான் எட்டிட்டு பானைக்குள்ள கையை விட்டு எடுக்கிற அளவுக்கு எட்டல. என்னடா பண்றதுன்னு பார்த்தான் இடுப்புல சாவி கொத்தம் என்ன ஒண்ணு இருந்தது இடுத்தா அது ஒரு தட்டு தட்டினும் தட்டினா உடஞ்ச உடனே ஜம்முன்னு அது வழியா எல்லாம் வந்தது. அதை சாப்பிட்டா கீழே நீ சாப்பிட்றா அப்படின்னு சொன்னான். அப்படி கொடுக்குற காலத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா இவனுடைய ஆட்டத்தினால சில அவன் என்ன பண்ணிருக்கா மேல ஒரு மணியை கட்டி வச்சிருக்கான். இந்த பூனைக்கு மணி கட்டுற அளவு இல்லையோ அதை மாதிரி மணி கட்டி வச்சிருக்கான். மணி கட்டிவிட்டா உடனே மணி அடிக்கும். மணி அடிச்சோடனே காளியங்கள் அடிச்சதுன்னா உடனே நம்ம யாரும் பார்க்க மாட்டோமா அதனால உடனே ஓடி வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத மணி கட்டிருக்கான். இவன் என்ன பண்ணா மணி நாக்க பிடிச்சிருந்தான். மணியே நான் இது சாப்பிட போறேன் இப்போ நீ அடிக்காம இருக்கியா அப்படின்னு கேட்டான்.
அதையும் சொல்லிட்டு அடியேன்னு தெரிஞ்சா உடனே சரி தைரியமா என்ன பண்ணா திருடி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட ஆரம்பிச்சுன்னா கணக்கணும் மடி அடிக்க ஆரம்பிச்சு. என்ன அட மணியை அடிக்கல அடியேன்னு சொன்னிய, அடிக்க மாட்டேன்னு சொன்னியா, ஏன் அடிக்கிற நீ அப்படின்னு கேட்டான். ஐயோ எங்க ஜாதி வழக்கம் அதான் அப்படின்ட்டு அந்த மணி. என்ன உன் ஜாதி வழக்கம் அப்படின்னா, பெருமாள் அம்சிச்சு மணி அடிக்க வேண்டியது எங்க வேலை, புரிஞ்சுதா? அதனால நீ சாப்பிடுறீ, அதனால மணி அடிச்சேன். ஐயோ கிராமா இப்படி பண்ணி விட்டியா, நாட்டுக்க வேண்டியதா போயிட்டு அப்படின்னா. இது மாதிரி ஆச்சித்ய ஆச்சாத்ய கண்டாரவம் பக்ரோபாந்த கிருதாஞ்சலி. அடியில தட்டி விட்டு ஒத்த கையால மணியை பிடிச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த கையால ஒரு கையால அஞ்சலி இப்படி வச்சுக்கிட்டு அது வழியா வளர்த்துன்னு அப்படியே தக்கி சாப்பிடறான் பாவம். தெரிஞ்சா குருதஜர கிம்பம் கம்பம் பிபந்தியா, நன்னா காய்ச்சி நல்லா பரப்பிச்சிருக்கான், நல்லா ருச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்படின்னா இருக்கணும், சில வீடுகள் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறதுன்னு சந்தோஷம் அப்படியே தலையாடின்னு சாப்பிடறான். எப்பாயாதாகத கோபிகா நயனயோஹோ, இவ்வளவு நடக்கிறதுக்குள்ள மணி எடுத்து சொல்லி முதல்ல கொஞ்சம், அதனால இடி வீடு நாலு பேர் ஓடி வந்துட்டான். ஓடிட்டு வந்து என்ன பண்ணா, வாய் நிறைய இருக்குன்னு தவிர பூஹூன்னு எல்லா மூஞ்சிலும் ஊதினான். அது கண்ணை சரிப்படுத்துறதுல கொஞ்சம் ஒளியே போட்டோம், புரிஞ்சுதா? இப்படியான அந்த திருடி சாப்பிடறதுல இருக்கிற ஒரு ஆசை ரொம்ப ஆசை கண்ணனு. அப்புறம் அப்படி திருடும் போது சத்தம் கூடாது இல்லையா, அதுக்காக திருடும் போது சத்தம் கூடாது. இப்ப கேக்குற சாமி தேசிக நாட்டியம், நாட்டியத்துல சத்தம் வரும், தெரிஞ்சா தாளம் வரும், அப்பதான் அது அழகா இருக்கும், தெரிஞ்சா? அதற்காக என்ன பண்ண, ஆயுள் பவது அனிபிருதாபரணம். என்ன நீ திருடச்சே சத்தம் கேட்கக்கூடாது வாசமா, நாட்டியம் ஆடச்சே ஜெல் ஜெல் குலுங்கும்படியா ஆடு, தெரிஞ்சா? உன்ன நாட்டியத்துக்கு தகுந்தபடி அந்த ஓசையும் இருக்கணும், அமையணும், அதை பார்க்கணும் நம்ம அப்படின்னு ஆசைப்படுறார். ஆகுஞ்சி தெய்க சரணம் நிபிருதான்யபாதம் அப்படின்னா, ஆகுஞ்சி தெய்க சரணம், நாட்டியம் ஆடுனாக்க ஒரு ஆடு ஒரு கால் கீழே பதிஞ்சிருக்கும், ஒரு கால் எழும்பி அப்படி மடங்கி இருக்கும் இல்லையா, ஆகுஞ்சி தெய்க பாதம். இவன் அதுக்குதான் வேணும்ண்டே ஆ போட்டா போல் இருக்கு, அவன் குஞ்சித பாதம் அதை நினைச்சுட்டு போறாளேங்கிறதுக்காக சுவாமி தேசியன் இவர் ஆகுஞ்சித பாதம் போட்டாருங்க. ஆகுஞ்சி தெய்க சரணம் தூக்கி மடக்கின திருவடி, நிபிருதான்ய பாதம் ஒரு கால் தூக்கி நிற்பாடு, ஒரு கால் உறுதியா இருந்தா தான் நிற்க முடியும், கீழே விழுந்துடுவோம். அதனால நிபிருதான்ய பாதம் ஸ்திரமா ஊனி இருக்கிறது, தெரிஞ்சா? அப்படி இருக்கிற காலத்துல ஆடுறான். எப்படி ஆடுறான் அப்படின்னா, ஆடைச்ச நட்டுவனார் என்ன பண்ணுவான், தாளம் போடுவான். அதுக்கு தகுந்தபடி தாளம் போடுறதுக்கு இங்க மனுஷா உத்திரம் இல்லையே அப்படின்னு பார்த்தா, என்ன திருடுற இடம் இல்லையே, அது மனுஷா உத்திரம் இல்லை. பார்த்தா தத்னானிமந்த முகரேண நிபத்ததாளம், பக்கத்துல தயிர் கடையா, தெரிஞ்சுதா? தயிர் கடையிற காலத்துல இவன் அம்மாவை போய் கேட்டுருக்காம இருக்கு, அந்த சந்தர்ப்பம் இருக்கு, அம்மா தயிர் கடையாச்சும் போய் கேட்கறாம இருக்கு, தெரிஞ்சா? அப்போ அவன் தயிர் கடையா, தயிர் கடையச்ச நடுவில் நிறுத்திட்டு வெண்ணெய் கரண்டு வரத்த கொடுக்க மாட்டான், அதை கொடுக்கணும், அது சுட சூட வரத்த அது சாப்பிடணுங்கிற ஆசை எனக்கு, தெரிஞ்சா? அதுக்காக என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டார். தத்னானிமந்த முகரேண நிபத்ததாளம், அவள் அங்க அவளுடைய தயிர் பானை எப்படி இருக்குன்னு கேட்டா, நிறைய பாதம், அதனால பெரிய பானை, அதுல கெட்டியா தோசி வைக்கிறதுனால தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கு, கெட்டியா இருந்தா கடையிறவாப்பண்ணி பலத்தோட நன்னா இழுக்கணும். நன்னா இழுக்கிற காலத்துல சிலாபலான்னு சத்தம் கேட்கறது, அழகா சத்தம் கேட்கறது, அந்த ஓசைக்கு தகுந்தபடி அவன் நடனம் மாட்டான், அப்போ அது கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதனால அது தாளம் போட்டுது, தத்னா நிமந்த முகரேன நிபந்த தாளம், தயிர் கடையிறத அவருக்கு தாளமா போச்சு. நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம், தெரிஞ்சா? எம்பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய இடங்கள்லாம் சீவைகுண்டம் தானே, அதனால அந்த நவநீத நாட்டியத்தை நான் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஆப்த சமஸ்த காமன், ஆகினால இந்த நந்த பவனம் எப்படி ஆச்சு, இவனுக்கு ஆனந்த பவனமாக ஆச்சு, அதுவே நாட்டிய ரங்கமாச்சு. ஆக ஒரு கபலம் எண்ணெய்க்காக இவன் நாட்டியம் ஆடுறான். என்ன நாட்டியம்? நவநீத நாட்டியம், நவம் நீதம் நாட்டியம், தெரிஞ்சா? இந்த நாட்டியம் இருக்க ரொம்ப புதுசானது, தெரிஞ்சா? இந்த நாட்டியம் ஆடச்ச அழகான வர்ணிக்கிறான். அதனால நந்தபுரத்துல நாட்டியம் ஆடச்ச அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப என்ன ஒரு கபலம் வெண்ணைக்காக நாட்டியம், இந்த நாட்டியம் எப்படின்னா எல்லாரும் ஆடுற நாட்டியம் இல்லை, நவநீத நாட்டியம், நவநீதான் வெண்ணைக்காக ஆடுற நாட்டியம் ஒரு அர்த்தம். நவம் நீதம் நாட்டியம் புதுசாக கற்பிக்கப்பட்டது, இதுக்கு ஆபீர நாட்டியம்னு சுவாமி தேசியன் யாதவாபீதியில தயக்கிறார். ஆக அந்த ஆபீர நாட்டியத்தை இவன் ஆடுறான், அழகான ஆட்டம் அது.
அது எப்படி இருக்கு? அசீட்சிதம் தும்புரு நாரதி ஆபீர நாட்டியம் நவமாஸ்திதேன அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இந்த நாட்டியம் எப்பேற்படுது அப்படின்னு கேட்டால், தும்புரு நாரதால் இவர்களால் கூட ஆட முடியாது தெரிஞ்சா, இவர்களெல்லாம் ஆடி பழகாத புது வகையான ஒரு நாட்டியம் அது. அப்பேற நாட்டியத்தை நாடிக்கணும். ஆக எப்படியானால் ராகத்துக்கு பயிர் வீத்து ஓடி எல்லாம் பேர் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த நாட்டியத்துக்கு என்ன பேர் இருந்தால் நவநீத நாட்டியம்னு பேர் தெரிஞ்சா. நவநீதத்துக்காக ஆடின நாட்டியம், நாட்டியத்தினுடைய பேரும் நவநீத நாட்டியம். ஆக அந்த பேரிட்ட நவநீத நாட்டியமானது எனக்கு ஆயுர் பகுது, அதை நான் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் சுவாமி கிருஷ்ணன். ஆக நவநீத நாட்டியம் சேவிச்சாச்சு. என்ன அப்புறம் அடுத்த லீல என்ன லீல? பர்த்தும் கும்பே விநீதகரஹ சாது ஹையங்கவீனம் திருஷ்டுவா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷது பிரஜலித பதஹ நாபகச்சன் அதீஷ்டன் மிச்சா கோபஹ சபதி நயனே மிளையன் விஸ்வகோப்தா. இத்தனை நாள் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டான், அப்புறம் கோபி கிட்டலாம் கெஞ்சி கேட்டான். எவ்வளவு கெஞ்சி கேட்டா என்ன, பெண்ணையை கெஞ்சி கேட்டா இவன் கெஞ்சி யாச்சனம் பண்ணதெல்லாம் ஊனா போச்சு தெரிஞ்சா. இவன் ஆட சொன்னாலே ஒழிய ஆடினத்துக்கு பலம் வெண்ண கொடுக்கல. கண்ணா கண்ணா வரேன் வா, இன்னும் சரியா இல்லை நன்னா இல்லை அப்புறம் தரேன் வா அப்படின்னு அவள் சாக்கு சொல்லிவிட்டான். ஆக அவளை எவ்வளோ மகிழ்விக்க நவநீத நாட்டியம் ஆடினாலும் கூட நாட்டியத்தை ரசித்தார்களே ஒழிய நவநீதத்தை கொடுக்கல. அவள் தான் ஒருத்தரும் வெண்ணையை கொடுக்கல தெரிஞ்சா. என்ன பண்றதுன்னு பார்த்தான், எப்ப அவா கொடுக்கலையோ திருடித்தான் சாப்பிடணும், வேற வழி இல்லை தெரிஞ்சா. அதனால திருடத ஆரம்பிச்சான். திருட ஆரம்பிச்சாக்க நவநீதத்தை திருடுறாரு. இப்ப திருடனை நவநீத திருடன்னா நவநீதத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருப்பாள். ஏன்னு கேட்டா அவள் எல்லாம் வியாபாரிகள், பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், வெண்ணெய் வியாபாரம். அதுல காசு இதுல அதிகமா வரும், வெண்ணெய் வியாபாரத்துல காசு நிறையா வரும். அதனால வெண்ணெய் மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா வைப்பாளாம் புரிஞ்சுதா. அது திருடுறது ரொம்ப கஷ்டம், நம்ம கண்டுபிடிச்சு கட்டணும். இந்த கண்ணன் பார்த்த உடனே இந்த செட்டியில தான் வெண்ணெய் இருக்கு கண்டுபிடிச்சு போகணும் தெரிஞ்சுதா. அப்போ ஏற்பட்ட கண்ணன் பெருமான் நவநீதத்துக்காக நாட்டியம் ஆடியும் நவநீதம் கிடைக்காததுனால திருடி நவநீதத்தை சாப்பிடுறதுன்னு தீர்மானம் பண்ணான் தெரிஞ்சா. அப்படி விவகாரத்தில் இவளுக்கு கொடுக்க மனசில் வியாபார பொருளா அப்படின்னாரு. அதனால தான் சுகாச்சாரியர் ஆசைப்படுறார் பாகத்தில் அக்குரோர் அழைச்சிட்டு போக இதில் நுழையிறாரோ இல்லையோ மதுரையில் நுழைச்சே மாலாகாரம் முதல்ல இருக்கான். அவன் நெத்தியம் அரண்மனைக்கு நல்ல பூவா அழகான பூவா தொடுத்து செண்டு பூவெல்லாம் கொடுத்து கொண்டு போய் கொடுக்குறவன். இந்த கண்ணனையும் பலராமனையும் பார்த்தான் அவனுக்கு மனசு அப்படியே மயங்கி போச்சு. உடனே என்ன பண்ணான், பெரிசா கட்டி இந்த தோமாரை எடுத்து அப்படி கண்ணனுக்கும் பலராமனுக்கும் போட்டான். ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் சரத்தை எடுத்தான், அவருக்கு தலைமையிலையும் சுற்றி விட்டான் தெரிஞ்சா. இப்படியா நிறைய பூவை சாத்தி அவனுக்கு அழகுபடுத்தினான் மாலாகாரம். அந்த இடத்துல சுகாச்சாரியால் சகிக்கிறார். என்ன சகிக்கிறார்? தன்யோகம் அர்ச்சிஷ்யாமி தியாக மல்யோப ஜீவனஹா. பலர்களாலே எம்பெருமானை கண்ணனை ஆராதிக்கணும்னு வந்தான், அர்ச்சனை அர்ச்சனை பண்ணணும்னு வந்தான். அப்படி சொல்ற இடத்துல அந்த மாலாகாரனை எப்படி நமக்கு காட்டுறார் சுகாச்சாரியன்னாக்க, மல்யோப ஜீவனஹா, மாலையை விட்டு பழைக்கிறவன் அவன் நிறைய கூட கூட மாலையை விட்டு அர்ச்சனை பண்ணி மாலையை சாத்தி முடியிலையும் பூவை சுத்தி விட்டு பண்ணான்னு சொன்னாக்க அதுவே இப்படி பண்ணானேன்னு சுகாச்சாரியர் ஆசைப்பட்டான். ஒரு வஸ்து வியாபாரமா வச்சிருக்கிறவா லேசில கொடுத்துட மாட்டான், இப்படி இப்படி சொல்லி நிறுத்துவான். முதல்ல குறைச்சி அழைப்பா, அப்புறம் கூட கொடுக்கற மாதிரி ஏமாத்துவான். அப்படி பண்ணுவாள் வழியை கொடுத்துட மாட்டான் இல்லையா. அப்படி இருக்குச்ச இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த கோபிகள் இடத்துல வாங்கினா அவன் மாலாகாரன் ஏதோ பாக்கியம் பண்ணா போல் இருக்கு, அவன் நிறைய பண்ணான். அது ஆசைப்படுறார், அவசரம் சந்தோஷப்படுறார் சுகாச்சாரியா. வியாபாரி போய் கொடுத்தாரேன்னு இந்த வியாபாரிகள் கொடுக்க மாட்டேங்க, வெண்ணெய் கொடுக்காம இழுத்து இழுத்து கெட்டியா பூட்டிக்கணும் தெரிஞ்சா. அதனால கருத்தும் கும்பே விநீத கரஹா, அவெல்லாம் எப்ப கொடுக்கலையோ அப்ப திருடிதான் நான் வாங்கிக்கணும். நவநீத ஆட்டியும் நாட்டியம் ஆடியும் பிரயோஜனம் இல்லை. நவநீத நாட்டியம் ஆர்வத்தில் என்ன பண்ணோம், கால்களுக்கு வேலை கொடுத்தாங்க. திருவிழுக்கு கொடுத்த வேலை பயனற்று போச்சு. இம்மே நம்ம கைகளுக்கு வேலை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணார் போல் இருக்கு கண்ணன். அதனால வெண்ணத்தை அதனாலதான் நான் கூட வெண்ணத்தாய் சேவைன்னா ரொம்ப சந்தோஷமா போய் சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும் தெரிஞ்சா. அதே மாதிரி வெண்ணத்தாய் மாதிரி நவநீத நாட்டிய சேவையும் சேவிக்கணும்னு ஆசிரியர் சுவாமி தேசியனுக்கு பக்தரான தேசியனுடைய முயற்சியும் பறித்தது. என்ன அவயத் பாவம் பண்ணார், என்ன பகவானுடைய காது
இவருடைய மைத்திரி நவநீத நாட்டத்தை பார்க்கணுங்கிற ஆசை வந்து பலிச்சுதே வழிய என்ன அவருடைய ஆசை பலிக்கல, அவருடைய ஆசை நவநீதம் உடனே நாட்டின் அழகு நாளை வழிய குடும்பத்துக்கு மனசு இல்லை வாழ்க்கணும் தெரிஞ்சுதா அப்படி இருந்தது. அதனால கண்டிப்பா திருடித்தான் என்ன நம்ம சாப்பிடணும் வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் சுவாமி. என்ன பண்ணார் யசோதா என்ன பண்ணிருக்கா, நீயே சொன்னேன் தனியா தானே காய்ச்சி இச்சி பாலம் எல்லாம் வச்சிருப்பாளோ இல்லையோ அந்த அந்த இது இருக்கேன் அது ரொம்ப நல்ல ருச்சியா இருக்கும். கர்த்தம் கும்பே நிதகரகம் சுவாது ஹையங்க வீணம் அப்படிங்கிற சுவாது ஹையங்க வீணம் தெரிஞ்சா இந்த வெண்ணெய் இவள் தனியா ஸ்பழலா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிறது நல்ல ருச்சியா இருக்கும். அதனால அதை கொஞ்சம் கொடுத்தாருமா பாக்கி கொடுக்கறத ஒசரக்க வச்சு மாட்டிட்டு போயிட்டான் உரிய கட்டிட்டு போயிட்டான். ஆகினால அது அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிடணும்னு ஆசை எனக்கு அம்மா அண்ணன் போனவங்க. ஏன்னா அது எப்பேற்பட்டது அப்படின்னா ஹையங்க வீணம்னா கையங்கவன் வியாக்கியானம் பண்ணார் ஹெஹா கோதோகா தோஹோ ஹெஹா தோஹோத்தவம் நேத்திக்கு கறந்த பாலை காய்ச்சி அதை புற குத்தி அதுலேருந்து எடுத்த வண்ண பழம்பால் இல்லை பழம் தயிர் இல்லை தெரிஞ்சா அதனால ரொம்ப அழகா இருக்கு இந்த நவ இந்த இது ஹையங்க வீணம்ங்கிறது நவநீதம். அதனால கொஞ்சம் கண்ணனை கொடுத்துட்டு கொச்சரைக்க மாட்டிட்டு போயிட்டார் பார்த்தார் கண்ணன் ஆவியர் பவது அப்படின்னு கிருஷ்ணலீலை எழுதலாம் சேவிடும் ஆசைப்பட்டு சேவிச்சுனவர எம்பெருமா இந்த திருட்டு வேலையும் கூட பார்க்கணும்னு ஆசை சுவாமி தேசிய நிச்சயம். இங்கு இதுல ஏன் அவ்வளவு ஆசைன்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய சௌசீல்யம் இதுல வழிபடுது. சௌசீசல்யம் சொன்னாக்க மகதா மந்தை சக நிரந்தரேன சம்ஸ்லேஷா சௌசீல்யம் என்று சொல்வார்கள். பெரியோர்கள் தாழ்ந்தவர்களோடு நெருங்கி பழகுவதற்கு அதுக்கு தான் சௌசீல்யம். இந்த பரத்தும் சௌசீல்யம் ரெண்டையும் சேர்ந்தா போல வெளிக்காட்டுறோம் கண்ண ஒத்தந்தான் ராமனும் மற்ற பெருமாட்டம் பார்க்க முடியாது வாழ்க்கெல்லாம் பரத்துவத்தை தான் பார்க்கலாம். இந்த இவன் சௌசீல்யத்தையும் பரத்துவத்தையும் மாத்தி மாத்தி காட்டுவான் அப்ப ஏற்பட்டவன். ஆகினால இதுல ரொம்ப ஈடுபாடு சுவாமி தேசியனுக்கும். ஆக சௌசீல்யத்தை காட்டக்கூடியது இந்த நவநீத நாட்டியமானது. அப்படி அவன் திருடி கடைசியில என்ன ஆனான் தாமோதரனா இல்லையா அந்த தாமோதர தன்மையை நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கண்ணன் வந்து ஒரு இடைச்சீட்டை கட்டுண்டு தாமோதரன் பெயர் வாங்கினா அது பெரிய ஒரு விருதா போடுத்து அவருக்கு இல்லையா. அதனால அந்த லீலைகளை காட்டி எம்பெருமான் என்ன ரட்சிக்கணும் என்று சுவாமி தேசியன் ஆசைப்படுறார். என்ன ஆக லீலையை காட்டுறது மாத்திரம் லீலையை காட்டுறதுதான் சுவாமிக்கு அதுவே ரட்சம். ஏன்னா பிரம்மானந்த ஆனந்த அனுபவம் கிடைக்கிறதோ இல்லை. அதனால யசோதா என்ன பண்ணா யசோத வந்து வெண்ணையை கொடுக்கலையே சொல்ல முடியாது. எங்கேயாவது தாயார் வந்து எங்கேயாவது பெத்த பிள்ளைக்கு வெண்ணை கொடுக்காம இருப்பா தான் வளர்க்குற பிள்ளைக்கு அதனால அவசியம் கொடுத்துருப்பான். அவன் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அளவுக்கு மிஞ்சி கொடுத்தா குழந்தைக்கு ஏதாவது நோய் சாச்சுட்டா என்ன பண்றது தெரிஞ்சா அது கஷ்டமா போட போறதேங்கிறதுக்காக பயந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துன்னு வந்தான். ஆனா அந்த வெண்ணெய் எப்படி இருந்தது சுவாதுகை எங்க வீணம் சுவாது அப்படின்னா அதாவது கண்ணன் அமுது செய்ய போறாங்கிறதுக்காக நம்ம தனியா காய்ச்சி வச்சிருக்காளாத அந்த வெண்ணெய் சுவாதுவா இருந்ததுன்னா இவள் காய்ச்சி வச்சதுனாலேயே அது சுவாதுவா இல்லை புரிஞ்சுதா. வெண்ணைய அந்த வெண்ணெய் கண்ணனுக்குன்னு தயார் பண்ணி வச்சிருக்காளே யசோத அதனால வெண்ணையே தான் இனிமையா மாறி சுவாதுவா ஆயிருத்தான். அசேகனன் கூட பெருமாள் விஷயத்துல சுவாதுவாக ஆகும். என்ன அது கண்ணா அவதாரம் அவதார காலத்திலேயே நாம் சேவிச்சோம்னா அச்சேதனங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். எப்படி இருந்தது அச்சேதனங்கள்லாம் அவதார காலத்துல அசசர்வோபேத காலகா பரமசோபனா கண்ணன் அவதரிக்க போறான்னு சொன்ன உடனே காலம் அச்சேதம் அது எப்படி இருந்தது பரமசோபனா அப்படின்னா தெரிஞ்சா ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப ஒத்து என்ன எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நல்ல முறையில இருந்தது காலம் சர்வகுணோபேதாங்கிற. அப்புறம் திக்குகள்லாம் எப்படி இருந்ததுன்னா எல்லா சேதனங்கள் திச பிரசேது எல்லாம் பிரசன்னமா தெளிவாக இருந்தது. ஆகாயம் எப்படி இருந்தது ககனம் நிர்மலோடு குணோதயம் தெரிஞ்சா ரொம்ப தெளிவா நிர்மலமா நட்சத்திரங்கள்லாம் மழவளம் பிரகாசிச்சுருந்தது அவதரிச்சு போகச்சுதான் மழை வந்தது புரிஞ்சா அவதார காலத்துல அப்படி இருந்தது நிர்மலோடு குணோதயம் குணோதயம் நத்ய பிரசன்ன சலிலாக ஆவணி மாசத்துல அவதரிச்சிருக்கான் சிம்மத்துல. இப்ப நிறைய மழை ஒட்டி எல்லாம் கண்ணா வந்தா கலங்கி கிடக்கும் ஆறுகள்லாம். ஆனா கண்ணன் அவதரிக்கிற காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார் நத்ய பிரசன்ன சலிலாக எல்லாம் தெளிவா இருந்தது கீழே இருக்கிற மணல் தெரியும் அத மாதிரி இருந்தது. ரதாக ஜலருகஸ்ரீயா என்ன நீர்நிலைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார் எல்லாம் தாமரை பூ பூத்து அழகா இருக்கு ராத்திரில ஐயா தாமரை பூ பூக்குமா கண்ணன் அவதரிக்கிறான்னு உடனே அஜேதரமான தாமரை கூட மலர்ந்து நிக்கிறது அங்க ஜலருகஸ்ரீயா
வவோ வாயு சுகஸ்பரிசா, வயல் காற்று அடிக்கல, ஜம்முன்னு தமிழ் காற்று அடிக்கிறது அழகாக சுகமாக சுகஸ்பரிசா, புண்ணியகந்த வகசுஜிஹி ஜம்முன்னு வாசனையா இந்த காத்தோட வருது நமக்கு. அப்பேற்பட்டது மனம்சியாசம் பிரசன்னானி சாது நாம சுரத்ருஹாம், நினைச்சு நினைச்சு மனசை அடக்கி பார்க்கணும்னா நம்மால் அடக்கவே முடியல. அந்த சமயத்தில் எல்லோருடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார், பிரசன்னானி தெளிவா இருந்தது. ஆக எம்பெருமான் விஷயத்துல அச்சேதன பொருள்கள்லாம் கூட என்ன எம்பெருமானுக்கு ஒத்துழைச்சு எம்பெருமானை அனுபவிக்கணும், எம்பெருமான் நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தது. அது மாதிரி இவள் காய்ச்சி வச்ச அந்த வெண்ணெய் இருக்க, கரைந்து வச்ச கடைஞ்சு வச்ச வெண்ணெய், அதுவே என்ன ஆயிருக்குன்னா இயற்கையாகவே சுவாது ஹையங்க வீணம், அதுவே சுவாதுவாக இருக்கு. அப்படி சுவாதுவா இருந்தா அந்த வெண்ணெயை இது சாப்பிடாம இருக்கிறதுக்கு எங்கேயாவது எந்த குழந்தைக்காவது தோணுமா? தோணார். அதுக்காக என்ன பண்ணார், ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹா தெரிஞ்சா, உள்ள கைவிட்டு மேல ஏறி உரியல வச்சிருக்கிறதுல போட்டு கைய உள்ள விட்டு எடுக்கிறார், அந்த வெண்ணெய எடுக்கிறார். ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹா, கும்பத்துல குடத்துல வினிஹிதகரஹா, இங்க கும்பேன்னா அந்த தயிர் பானை வெண்ணெய் பானையெல்லாம் இருக்குமோ இல்லையா, பானையில வைக்கல இன்னைக்கு யசோதே. இந்த பையன் பார்த்துட்டான் எப்படி எடுத்துருவான் அப்படிங்கிறதுக்காக, ஜலம் தூக்குற குடம் இருக்குமோ இல்லையா, அதுல பெரிய குடத்துல அடியில வச்சிருக்கான். குடத்துல வெண்ணெய் இருக்குன்னு யாராவது தேடுவாளா? தேட மாட்டான். தயிர் பானையில இருக்கும் வெண்ணெய் செட்டியில, அதுதான் வெண்ணெய் செட்டியில. ஆகினால அர்த்தம் கும்பேங்கிறார் சுவாமி தேசியம் தெரிஞ்சா. ஆக தயிர் பானையில வைக்காமல் ஜலம் தூக்குற குடத்துல அடியில இவனுக்குன்னு சுழலாக எடுத்து வச்ச வெண்ணெயில இல்ல, கொஞ்சம் தானே இருக்கும், அது அதை மட்டும் தனியா வச்சிருக்கான். பாக்கி நிறைய வியாபாரத்துக்கு நிறைய இருக்கு தெரிஞ்சா, அதை மாதிரி வச்சிருக்க அதை தேடி ஒழுக்கிறான். அது எப்படி கும்பேன்னா குடத்துல வச்சாரு எப்படி அர்த்தம் தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, ஆழ்வார் சாதிக்கிறார், வேறார் முதல் மடவாள வேறொரு களத்திட்டு அப்படிங்கிறார். சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை, அந்த வெண்ணெய வேறார் முதல் மடவாள வேறொரு களத்திட்டு, வேறொரு களத்திட்டு எப்போது வைக்கிற களத்துல வைக்காமல் இன்னொரு காலம், விஜாதீயமான இன்னொரு காலம் எது அப்படின்னா, தூக்கி ஜலம் எடுத்துன்னு போற முடியாத குடம், அந்த குடத்துல ஹர்த்தும் கும்பேன்னு சாயிட்டான், அதுல வச்சிருக்கான் தெரிஞ்சா. அதுல ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹா நிஹிதகரஹா வினிஹிதகரஹா அப்படின்னா, கைய வச்சா எடுக்க முடியா இல்ல, அடியில கொஞ்சம் தானே வேணேன், இவனுக்கான ஸ்பெஷல் இல்லையா, அது அடியில இருக்கு, ஆக கை முழுக்கணும் உள்ள விட்டு அதுல இருந்து எடுக்க வந்திருக்கு. அப்படி இட்டு இவன் கை வெட்டல ஆடுறது திண்டாடு தெரிஞ்சா, கைய விடுறாங்க. ஆறா தாராத கடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அழுகிருந்த, ஆக அந்த உள்ளளவும் கடைசி உள்ளும் கையை நீட்டி அப்படி பாக்குறானா எம்பெருமான். அப்படி பாக்குற காலத்துல இந்த வெண்ணெய் கிடைக்கல, இது கிடைக்கலையே பக்கத்துல இருக்கு போனா அது மூடிய தரக்கிறான் இன்னொரு பானையை பார்த்தா அதுல மோர் வச்சிருக்கு, சி மோர் வச்சிருக்கு பாரு அப்படின்னு அதோட உதவ வைக்கிறான் தெரிஞ்சா, அத அது உருட்டுறான், மோரார் குடமுருட்டி அப்படிங்கிற ஆள்தான், அது உருட்டுட்டான் தெரிஞ்சா. ஏன் இத உதவி தரணும் அது அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல வஸ்து இருக்கிற இடத்துல தகாத வஸ்து இருந்தா சிரித்து விட, சாதுக்கள் பல பேர் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தகாத வேஷத்தோட ஒருத்தன் உட்காந்தா முடிச்சு முடிச்சு பார்ப்பான், நம்ம எப்படா எதுன்னு ஓப்பறான் இந்த இடத்துல விட்டுன்னு தோணும் தெரிஞ்சா. சாது சங்கத்துல சாதுக்கள்லாம் இருக்கு தெரிஞ்சா, அசாதுக்கள் யாராவது கூந்துட்டா பிடிக்காது புரிஞ்சா. ஆக நல்ல வெண்ணம் வைக்கிற இடத்துல மோர் பழம் இருந்தா எதுக்கா இருக்குது, அதனால உதறாம உத உதச்சா தள்ளினா உருட்டி விட்டான், வீடு முழுக்கணும் ஒரே மோர் வெள்ளமா ஓடுறான். அத பார்த்தான் கருத்தும் கும்பே வினிதகரகா சுவாது ஹையங்க வீணம் திருஷ்டுவா தாம கிரகண சுடலாம் மாதரம் ஜாதரோஷாம். இது இப்படி விட்டு கையை விட்டு அவன் முயற்சி பண்ணுகிற காலத்துல அங்கே இருந்து யசோதா வந்து சேர்ந்து விட்டான். என்ன வந்தா வந்தா என்ன ஐயோ அவனுக்கு அவளுக்கு கஷ்டம், எல்லா பண்ணிட்டு சாப்பிட்டு தொலைச்சுட்டோம் என்னவோ இந்த குழந்தை அப்படின்னு வந்த உடனே கையை தான் விட்டு பார்த்தா உள்ள உள்ள வெண்ணெய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணெய் மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்டான் சுத்தமா சாப்பிட்டான். ஆக இது என்ன ஆக போறதோ, இத்தனை மணியும் சாப்பிட்டு விட்டு இந்த குழந்தை நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மனசு கஷ்டம், வெண்ணெய் திருட்டு போச்சே கஷ்டம் இல்லை அவளுக்கு தெரிஞ்சா, அவனுக்காகவே வச்சிருக்கிற வெண்ணெய் பின்ன வெண்ணெயினால கெடுதல் உண்டாக போறதே அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா வெண்ணெய்க்கு பத்தி லட்சியம் இல்லை அவளுக்கு, ஏன் கண்ணன் வந்ததுல இருந்து இந்த கோபி ஆலயத்துல பாடச்ச
சயத இந்திரா சஸ்வதத்ரயி. மகாலட்சுமி அஷ்ட லட்சுமிகள் எல்லாரும் இந்திரா சஸ்வதத்ரயி, எப்போதும் வந்து இந்த இதுல அந்த கோகுலத்துல வந்து வாழறா எல்லாரும் அப்படின்னு கேட்டா, ஒருபடி கலந்த இடத்துல பத்து படி, ஒரு ஒருபடி வெண்ணங்கிற இடத்துல பத்து படி வெண்ண, பத்து ஒருபடி தயிர்னா பத்து படி தயிர், இதை மாதிரி ஓத்துட்டு ஒரு பாறைனா பத்து பாறை இப்படி இருக்க வாழ்க்கணும். அதனால வெண்ணையை பத்தி கவலையே இல்லை, இந்த வெண்ணையை சாப்பிட்டு குழந்தைக்கு என்ன பண்ண போறதோ உடம்புக்காகாது அப்படிங்கிறதுனால